விருப்பத்தின்படி திருமணம் செய்துட்டு அந்த திருமணம் பிடிக்கலன்னு தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். திரளான செய்திகளைப்படி கேட்கிறோம். ரெண்டு நாளைக்கு முன்பாக நான் நியூஸ் பேப்பர்ல நியூஸ் ஒன்று வாசித்தேன். நம்முடைய மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனேன். ஒரு அம்மா, ஒரு அப்பா, ரெண்டு சின்ன சின்ன பிள்ளைகள் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து கொண்டார்கள். பரிதாபமாய் நான்கு பேரும் இறந்து போனார்கள். அது என்னன்னு விசாரித்து பார்த்தால், பல முறை இந்த கந்து வட்டிக்காக அவங்களுடைய கொடுமை தாங்காம கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துருக்காங்க. அதை யாரும் விசாரிக்கல. அதனால கடைசியில் அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்தே மண்ணெண்ணெய் ஊற்றி நாளும் இறந்து போயிட்டாங்க. தற்கொலை என்பது முடிவல்ல என்பது நம்ம தேச ஜனத்துக்கு ஒரு உணர்வு உண்டாகணும். படிக்கிற பிள்ளைலாம் தற்கொலை செய்து கொள்ளுது. நண்பன் செத்து போயிட்டான்றதுக்காக 12 படிக்கிற பையன் தன்னுடைய வீட்டில் இருக்கிற உத்தரத்தில் தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்டான். எத்தனை செய்திகளை கேட்கிறோம். எல்லா தேவனுடைய பிள்ளைகள் ஆவியில் நிரம்பி கொஞ்ச நேரம் ஜெபிங்க. தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறீங்களா? காலத்துக்கு முன்பாகவே மறித்து நரகத்துல தங்கள் படுக்கை பாதாளத்துல போடுகிற கூட்டம் இந்த தேசத்துல தினமும் பெருகிக் கொண்டே போகிறார்களே. வாழ வேண்டியவன் மறித்து போகிறானே, வாழ வேண்டியவன் மறித்து போகிறானே. தாய் தகப்பனை வச்சு பாப்பான்னு நம்பி வளர்த்த பிள்ளை சொற்ப வயதுல தற்கொலை செய்து கொள்ளதே. பிள்ளையினுடைய நிழல்ல இருந்து களி கூறலாம் என்று நினைத்த தகப்பன் தாயினுடைய எண்ணத்துல மண்ணை வாரி போட்டதை போல கைகளை உயர்த்தி தேசத்தில் கிரிகை செய்கிற தற்கொலையின் ஆவிகள் அறுப்புண்டு போவதாக, அறுப்புண்டு போகணும் ஆண்டவரே. தற்கொலையின் ஆவிகள் அறுப்புண்டு போவதாக, அறுப்புண்டு போவதாக, அறுப்புண்டு போவதாக என் தேசத்துல கிரிகை செய்கிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. தூக்குமாட்டி தற்கொலை செய்கிற பொல்லாத ஆவிகள், விஷம் குடித்து தற்கொலை செய்யப்படுகிற பொல்லாத ஆவிகள், மண்ணெண்ணெய் ஊற்றி தீய வைக்கிற கேஸ் திறந்து விட்டு ஆண்டவரே அதை பத்த வச்சு ஆண்டவரே தீ வைத்து செத்து போகிற ஒரு ஜன கூட்டம் திரள் திரளாய் பருகி கொண்டே போகுதே ஆண்டவரே. அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தற்கொலையின் ஆவி இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுடைய எண்ணங்கள் சிந்தைகளை விட்டு வெளியேறி போவதாக ஒரு எதிர்நீச்சல் போடுகிறேன். ஒரு தைரியத்தின் ஆவியானவர், ஒரு எதிர்நீச்சல் போடுகிறே, ஒரு தைரியத்தின் ஆவியானவர் பெரியோர் தொடங்கி சிறியோர் வரைக்கும் தேசத்துல நிரப்புவாராக. அந்த பரிசுத்த ஆவியானுடைய தைரியம் கொடுக்கப்படுவதாக, அந்த தைரியம் கொடுக்கப்படுவதாக, அந்த தைரியம் கொடுக்கப்படுவதாக. விசேஷமாய் வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம், வாலிப பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே சோத்திரம். ஆண்டவரே இந்த சமுதாயம் அந்த பிள்ளைகளை நம்பி இருக்கப்பா. நல்ல எதிர்காலம் இவர்களை கொண்டு ஆண்டவரே இந்த சமுதாயத்துக்கு இருக்கும் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய தலைமுறை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் உருவாகும் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். பெற்றோர்கள் நம்பி இருக்கிறார்கள்,
இல்லப்பா. அப்படிப்பட்ட வாலிப சமுதாயத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், வாலிப கண்மணிகளுக்காய் ஜெபிக்கிறோம். விலையேறப்பட்ட இரட்சிப்பை அறிந்து கொள்ளும்படியா, விலையேறப்பட்ட இரட்சிப்பை அறிந்து கொள்ளும்படியா, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, இரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தப்படுவார்களாக, இரட்சிப்புக்கு நேராய் வழி நடத்தப்படுவார்களாக. எங்கள் ராஜா அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ராஜா அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.